பண்றது? என் வைஃப் தான் மேடம். லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசுனீங்க? பணம் போட்டாச்சான்னு கேக்குறதுக்காக போன் பண்ணிருப்பா மேடம். எந்த வேணி இப்பத்தனையில நான் போன் பேசினது? பணம் போட்டாச்சாமா? நீ ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துக்கோ. அமௌண்ட் எத்தனை ஆயிட்டது? எவ்வளவு அமௌண்ட் கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன், உனக்கு தெரியாதா? அந்த போன் நம்பர் தமிழ்நாடு நம்பர் தான் இருக்கும். ஓகே, இமிடியட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த நம்பர் எந்த இடத்துல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க. ஓகே மேடம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசவே இல்லன்னு போய் சொல்லிருக்கீங்க. நிறைய விஷயத்தை மறைச்சிருக்கீங்க. இதோட பலனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. இந்த வீட்டை விட நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. விசாரிக்கிறதுக்கு திரும்பி வருவோம். நடந்திருக்கணும். அவங்க நேர்மையானவங்கன்னா எதுக்கு திருட்டு புத்தி? எதுக்கு போலீஸை ஏமாத்திட்டு சுத்து வழியில போகணும்? நிச்சயம் அந்த கார்த்திக் இதெல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றான். நம்ம கிட்ட இருந்து மகா பாப்பாவை தூக்கிக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான். இதை நான் விடமாட்டேன், விடவே போறதில்ல. இது வரைக்கும் அவங்க மேல தப்பு இருக்காது, எல்லாமே தெரியாம செஞ்சாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல என்னாலயும் நம்ப முடியலங்க. நீங்க சொல்றத நான் நம்புறேன். அவங்க தெரிஞ்சுதான் நம்ம மகா பாப்பாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. இதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இப்படி திருட்டுத்தனமா தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா நிச்சயமா அது நம்ம மகா பாப்பா தாங்க. என்ன ஆனாலும் சரிங்க, எப்படியாவது நம்ம குழந்தைய நம்ம மீட்கணும், விடவே கூடாது. இப்போ அது புரிஞ்சுகிட்டே இருங்க, நான் கலெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? சொந்தக்காரங்க நகையை திருடலாம், வீட கூட திருடலாம், இப்படி குழந்தையவா திருடுவாங்க? ரொம்ப அக்கிரமமா இருக்கு. இதத்தான் நல்லா ஜீர்ணிக்கவே முடியல சார். அவங்க எப்படியாவது பெங்களூர் போகாம திரும்ப சென்னை கொண்டு வந்தாங்கணும். கவலையப்படாதீங்க, போலீஸ் எல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க, எப்படியும் பிடிச்சிடலாம். உனக்கு அதுக்குள்ள எனக்கும் பாப்பாக்கும் முதுகெலும்பு போயிடும். எதுக்கு இப்படி சுத்திக்கிட்ட? ஹைவேல போனா ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுமா? அதுக்கு பயந்துகிட்டு இப்படி குண்டும் குழியுமான வழியில போயிட்டு இருக்கீங்களே. வழியில பிரேக் டவுன் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஏய் அம்மா தாயே, உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொல்ற நேரத்துல வண்டிக்கு ஏதாவது ஆயிட போகுது. சுஜாதா, ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நல்ல ரோடு வந்துடும். எங்க எல்லா எழுத்தும் தெலுங்குல இருக்குங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற பெங்களூருக்கு எதுக்கு ஆந்திராக்குள்ள சுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? இது ஷார்ட் ரூட், இது சித்தூர் ரோடு. இது வழியா போனா பழமனூர் வந்துடும். அங்க இருந்து டிராபிக்கே இருக்காது, ஈஸியா பெங்களூர் போயிடலாம்.
திடீர்னு என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்கு இப்படி வினோதமா நடந்துட்டு இருக்கீங்கன்னு புரியல. நீ வேணா பாரு சுஜாதா, இந்த ரூட்ல போறப்ப பெங்களூர் எவ்வளவு சீக்கிரமா வரப்போகுதுன்னு. ஒசூர் வழியா போறதை விட இது ரொம்ப ரொம்ப கிட்ட, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் குறையும். டிராஃபிக் வர சுத்தமா இருக்காது. நினைச்சதை விட நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மாப்பிள, இவ இப்படிதான் எதையா சொல்லிட்டு இருப்பா. நீங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வண்டி ஏறினதுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதமே பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா என்ன? அவர் சரியா தான் நடந்துக்கிறாரு. எதுமா சரி? என்னமோ யாருக்கும் தெரியாம குழந்தைய திருடிட்டு ஓடுற மாதிரி நடந்துக்கிறீங்க. எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. பெங்களூருக்கு போனதும் அத்தை கிட்ட சொல்றேன். நடக்காத விஷயம் சார். இருந்தாலும் நடந்திருப்பாங்க எனக்கு மகாவை தெரியல. ஆனா அவளுக்கு என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. அதனாலதான் என்ன விடாம கெட்டியே பிடிச்சிட்டு இருந்திருக்கா. அவங்க முன்னாடி எத்தனை தடவை நீ கலங்கி அழுதுருப்ப. எத்தனையோ நாள் உனக்கு பால் கட்டிக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லி சொல்லி கதறி இருப்ப. அதுவும் உன்னுடைய குழந்தைன்னு தெரிஞ்சு உன்னுடைய அவஸ்தையெல்லாம் ரசிச்சிருக்காங்களே. அவங்க சரியான சைக்கோ நினைக்கிறேன். சுஜாதா மட்டும் கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணா. ஒருவேளை அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதோ? இதுல யாருக்கு என்ன தெரியும், எது வரைக்கும் தெரியும்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. மகா பாப்பா தான் சுஜாதா கிட்ட இருக்குன்னா அப்ப சுஜாதாவோட குழந்தை என்னாச்சு? தனக்கு ஒரு குழந்தை கிடைச்சா போதும்னு இந்த பித்தளை இடத்துக்கு அவளை உடனே இருந்திருப்பாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவங்களை பிடிக்கணும், விசாரிக்கணும். அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். அது வரைக்கும் கன்ஃபியூஷன் இருந்துகிட்டேதான் இருக்கும். விட மாட்டேங்க. அது என்னோட மகா, என் கனவு. ரத்தமும் சதையுமா எனக்குள்ள உருவான உயிர். அவளை என்கிட்ட இருந்து பறிக்க யாருக்கும் உரிமை இல்ல. நான் விடவும் மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நம்ம மகாவை மீட்டே ஆகணும். நான் மட்டும் விட்டுருவேனா? விடவே மாட்டேன் சார். அவங்க நிச்சயமா பெங்களூர் ஹை ரோடு வழியா போல, சித்தூர் வழியா தான் போயிருக்காங்க. அப்படின்னா நாம ஆந்திரா போலீஸ் தான் காண்டாக்ட் பண்ணணும். சத்யா, அவங்கள தேடுறது வேஸ்ட். எங்க சுத்தனா என்ன, நேரா பெங்களூர் தானே போக போறாங்க. நாமளே பேசாம பெங்களூர் போனா என்ன? சரிங்க, அப்ப நம்ம கார்லயே போயிடலாம். இல்ல இல்ல, ஃப்ளைட்ல டிக்கெட் இருக்கான்னு பாக்குறேன். ஃப்ளைட்லயே போயிடலாம். டிக்கெட் கிடைச்சா உங்களுக்கு முன்னாடியே போயிடலாம். பிரகாஷ், பெங்களூர் போலீஸ் கிட்ட உதவி வேணும்னா நான் டிபார்ட்மெண்ட் மூலமா பேசி வாங்கி தந்துறேன். வேற எந்த உதவி வேணாலும் தேங்காம கேளுங்க, நான் செஞ்சு தரேன். ஓகே சார, தேங்க்யூ சார். எங்க மாமா ஹாஸ்பிடல்ல இருக்காரு, அவங்களுக்கு சொல்ல வேண்டாமா? ராஜுவும் குமாரும் அவரை பாத்துப்பாங்க. பெங்களூர் போயிட்டு போன் பண்ணு. சொன்ன ஏரியாவா? மேடம்,
மேடம் உள்ள யாரும் இல்ல மேடம், வீடு பூட்டி இருக்கு. இந்த ஏரியால வீடுகள் கம்மியா தான் இருக்கு, எல்லா வீட்லயும் போய் தேடி பாத்துடலாம். நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் தேடுங்க. ஓகே மேடம். இன்னும் ரெண்டு பேரும் அங்க போங்க. இன்ஸ்பெக்டர் மேடம், அந்த வீட்லயும் கேட்டு பாருங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த போட்டோல இருக்கவங்களை பாத்துருக்கீங்களா? பார்த்ததில்ல சார். அம்மா, இந்த போட்டோல இருக்கிறவங்களை எங்கயா பாத்திருக்கீங்களா நீங்க? பார்த்ததில்லை மேடம். இவர தெரியல மேடம். முன்னாடி அவளை கொண்டு போயிருக்காங்க. அப்படிதாங்க இருக்கும். Which means, நம்ம மூமென்ட் அவங்க கரெக்ட்டா கெஸ் பண்றாங்க. இல்லனா நம்ம என்ன பண்றோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அப்படிதான் மேடம் தோணுது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம். ஆஹா, மொத்தம் அந்த காயத்ரி உயிரோட இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அக்காவை யாரு ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அவளுக்கு வேண்டப்பட்டவங்களா இல்ல அவளால பாதிக்கப்பட்டவங்களா? நாசமா போறவங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறாங்களா இல்ல டார்ச்சர் பண்றாங்களான்னு ஒண்ணுமே தெரியலையே. எல்லாத்துக்கும் அந்த காயத்ரியாலதான் பதில் சொல்ல முடியும். தேடுவோம். என் கிட்ட இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு நானா அவங்களான்னு பாத்துருவேன். எப்படி அனாமிகா, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற? போலீஸ் நம்மள தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? தேடுவாங்க, ஆனா நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தேடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நம்ம இப்படி அவசரமா கிளம்பி போறோம். நீ அட்வான்ஸா திங்க் பண்ற. குட், ஐ லைக் இட். நான் அட்வான்ஸா திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லாஜிக்கா திங்க் பண்ணாலே போதும். வைத்தியர் வீட்டை கண்டுபிடிச்சு அந்த மந்திரா போயிட்டா. அதனாலதான் வைத்தியரோட வைஃப் அபத்தமா ஒரு கேள்வி கேட்டாங்க. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். வைத்தியரோட புது நம்பரை கண்டுபிடிச்ச மந்திராக்கு அந்த லொகேஷனை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். அதனாலதான் நாம அங்க இருந்து அவசரமா புறப்பட்டோம். சரி, போன் நம்பரை விடு. இந்த ஆம்புலன்ஸ் அந்த மந்திரா ட்ரேஸ் பண்ண மாட்டாளா? இம்பாசிபிள். இது என் பெரியப்பாவோட ஃப்ரெண்டோட ஆம்புலன்ஸ். எல்லா பாதுகாப்பு ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் நம்ம கையில இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆம்புலன்ஸோட நம்பரே டூப்ளிகேட் தான். அவளால நம்மள ட்ரேஸ் பண்ணவே முடியாது. குட், நீ பெரிய புத்திசாலிதான். அந்த மந்திராக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்களோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. நிச்சயம் நாகர்கோயில தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த மொபைல் சிக்னலை கண்டுபிடிச்சு அந்த ஏரியால வீடு வீடா தேடி அலைவா. அவதான் போலீஸ் ஆச்சே, அப்படிதான் செய்வா. அதான், அங்கிருந்து உடனே புறப்பட்டோம். சந்தேகம் வராத மாதிரி அங்க ஒரு புருஷ பொட்டாட்டியை செட் பண்ணி வச்சிட்டேன். அவங்க நிச்சயம் மந்த்ராவை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மந்த்ரா இந்த நேரத்துல வருவான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அதுக்காக தானே அவ கூடவே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். அவளோட ஒவ்வொரு மொமெண்டும் எனக்கு தெரியும். என்னோட அந்த ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பான். சூப்பர் அனாமிகா. லேண்ட்லைன்ல இருந்து வைத்தியருக்கு ரெண்டாவது தடவை ஃபோன் வந்தப்பவே நான் உஷாராயிட்டேன். நிச்சயம் அது மந்த்ராவோட வேலை தான். இதுக்கு மேலேயும் நாம அங்க இருந்தா அந்த மந்த்ரா நம்மள பிடிச்சிருவா. அதுக்காக தான் உங்களை உடனடியா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப கிளியரா பிளான் பண்ற. எனக்கு அந்த பிரகாஷ பழி வாங்கணும், அவ்வளவுதான். அதுக்காக எல்லா புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்துவேன். இம்பாசிபிள். ஒரே ஒரு வைத்தியர் நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு
எப்படி காயத்ரியை கடத்திருக்க முடியும்? எவ்வளவு பாடுபட்டிருக்கோம், கடைசி வரைக்கும் காயத்ரி அக்காவையும் வைத்தியரையும் கண்டுபிடிக்கவே முடியலையே. ஒருவேளை நம்ம தேடுறது தெரிஞ்சுதான் போக்கு காட்டுறாங்களா? எஸ் மேடம், அந்த வைத்தியசாலையில நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சதுமே அவங்க உஷாராயிருப்பாங்க. அதான் ரொம்ப கவனமா செயல்படுறாங்க. என் கேள்வி எல்லாம், அவங்க இன்னும் நாகர்கோயில தான் இருக்காங்களா இல்ல இங்க இருந்து வெளியேறிட்டாங்களான்னு தான். அக்காவுக்கு நிச்சயமா பயங்கரமா அடிபட்டிருக்கும். பைத்துல அவ்வளவு பெரிய காயம் இருந்தா அக்காவால நடமாட முடியாது. படுத்த படுக்கையா இருக்கும் போது எப்படி கடத்தி இருக்க முடியும்? மேடம், ஒருவேளை இந்த சித்த ஆயுர்வேதம் விட்டுட்டு ஏதாவது இங்கிலீஷ் மருத்துவம் பாக்குறதுக்கு போயிருப்பாங்களோ? நோ சான்ஸ். இவ்வளவு நாள் அவங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அலோபதிக்கு மாற மாட்டாங்க. அப்படி மாறவும் முடியாது. எப்படி மேடம்? அவங்களுக்கு நாம கண்காணிக்கிறோங்கிற சந்தேகம் வந்துதான் உஷாரா இருக்கணும். அதனால அந்த காயத்ரி அவங்க கஸ்டடியில இருந்தாலும் நாகர்கோயில் இருக்க வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன் மேடம். இல்ல இன்ஸ்பெக்டர், காயத்ரிக்கு பட்டிருக்க காயத்தை பொறுத்த வரைக்கும் அவ நிச்சயம் படுத்த படுக்கையா தான் இருக்கணும். அந்த நிலைமையில எப்படி அவளை இங்க இருந்து வெளியே கொண்டு போக முடியும்? கன்ஃபியூஸ்டா இருக்கே. ஒருவேளை அக்காவுக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்து அவளை இடம் மாத்தி இருந்தாங்கன்னா அத உடம்புக்கு சிக்கலாதான் முடியும். இப்ப என்ன பண்றது? இத்தனை வைத்தியர்ல அந்த ஒரே ஒரு வைத்தியர் தான் மிஸ்ஸிங். அவங்க வீட்டையும் நம்ம கோஆபரேட் பண்ணல. ஒன்னு பண்ணுவோம் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க மேடம். அந்த காயத்ரியோட போட்டோவையும் அந்த வைத்தியரோட போட்டோவையும் எல்லாருக்கும் குரூப் மெசேஜ் அனுப்பி வைங்க. பிட் நோட்டீஸ் போஸ்ட் நிறைய அடிங்க. அது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிக்ட் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. மேடம், அந்த வைத்தியர் கிரிமினல் இல்ல மேடம். அவர் போட்டோவை இந்த மாதிரி பண்ணலாமா? வேற வழி இல்ல. நம்ம தேடுறோம்னு ஃபேமிலிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஆனாலும் அவர் இன்னும் ஆஜர் ஆகல. இந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அந்த போட்டோல எல்லாம் என் கான்டாக்ட் நம்பரையே கொடுங்க. தகவல் தெரிஞ்சவங்க என் போனுக்கே போன் பண்ணட்டும். பண்ணிடலாம் மேடம். கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு கேஷ் ரிவார்ட் இருக்குன்னு நோட்டீஸ்ல போடுங்க. போட்டலாம் மேடம். வெறும் நோட்டீஸ் போஸ்டோட நிறுத்த வேண்டாம். லோக்கல் கேபிள் சேனல் எது வரைக்கும் தெரியும்? இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க தெரியும் மேடம். அப்ப லோக்கல் சேனல்லையும் வைத்தியர் காயத்ரி ரெண்டு பேரோட போட்டோவையும் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. கொடுத்துறோம் மேடம். தகவல் கொடுக்கறவங்க என்கிட்டயே பேசட்டும். அதுலயும் என் நம்பரே கொடுங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டர். மேடம், மேக்ஸிமம் 1 hour டைம். அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் பண்ணியாகணும். நோட்டீஸ் போஸ்ட் அடிக்கலாம் லேட் ஆகும் மேடம். நெட் மெசேஜ், லோக்கல் கேபிள் சேனல் ரெண்டுத்தையும் உடனே பண்ணிடுறேன் மேடம். குயிக், கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாது. எப்படியாவது இந்த காயத்ரியை பிடிச்சே ஆகணும். ஓகே மேடம். ஓகே. பார்க்கல இங்கேயாச்சும் வந்து பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் வந்துருவாங்கம்மா. சரி சரி, உள்ள போங்க. நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.